பொன்னியின் செல்வன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். திமுக மீது விமர்சனம், அதிமுக மீது கரிசனம், பாரபட்சம் காட்டுகிறாரா சீமான்? தனது தேர்தல் பரப்புரையில் எடப்பாடியை சீமான் எங்குமே கடுஞ்சல் கூறி விமர்சித்ததாக தெரியவில்லை. அதே நேரத்தில் எடப்பாடியை விமர்சிக்கும் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து பேசியிருக்கிறார். ஒரு வயசான திருட்டு பைய காட்டுக்குள்ள வர எல்லா மக்கள்கிட்டையும் சங்கிலி சரப்புலி நகை நட்டு பணம் கையில் கொண்டு வர்ற ஆடு மாடு உடைமைகள் எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுறான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வயசான திருட்டு பைய படுத்த படுக்கையா சாவரத்து கிடக்கிறாப்புல அந்த நேரத்தில் அந்த வயசான திருட்டு பைய தன்னுடைய மகனை கூப்பிட்டு, மகனே, இந்த ஊருக்குள்ளே எனக்கு ரொம்ப பெரிய பெரிய கெட்ட பேராக ஆகிப்போச்சு, அதனால் அந்த கெட்ட பேரெலாம் இல்லாமல் ஆக்குறது உன்னோட வேலை அப்படின்னு சொல்லி மகன்கிட்ட ஒரு கட்டளை இட்டுறாப்புல. அப்பாவோட கட்டளையை ஏற்றுக்கிட்டு இந்த மகன் வந்துட்டு காட்டுக்குள்ளே போய் அப்பா செஞ்ச மாதிரியே வர்ற மக்கள்கிட்ட வழக்கம் போல் அவங்க போட்டு வர சங்கிலி சரப்புலி நகை நட்டு காசு பணம் ஆடு மாடு கோழி குஞ்சு கையில் கொண்டு வர எல்லாத்தையும் பிடுங்கி வச்சிட்றாங்களே, அதோடு மட்டும் விடாமல் அவங்க போட்டிருக்கிற துணிமணியும் சேர்த்து உருவிடுறது. அந்த காட்டுக்குள்ளே வர்ற மக்கள்கிட்ட ஒன்றத்தையும் விடாமல் பூரத்தையும் உருவி எடுத்துகிட்டு உர்றாப்புல மகன். அப்போது அந்த கொடுமையை அனுபவித்த அந்த மக்கள் அந்த பக்கம் போய் என்ன சொல்கிறாங்கன்னா, இவனுக்கு இவங்க அப்பா எவ்வளவோ தேவலாம் அப்படின்னு அந்த கொள்ளையடித்தவனோட அவங்க அப்பாவை ரொம்ப புகழ்ந்துட்டு போகிறாங்க. இப்படிப்பட்ட இந்த வயசான திருட்டு பய அப்படிங்கக்கூடிய கதையை திமுக கட்சியோட ஒப்பிட்டு பேசியிருக்காரு. நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையில் கருணாநிதி உள்ளிட்ட திமுக தலைவர்களை கீழ்த்தரமான முறையில் பேசி வருகிறார் சீமான். கடந்த மார்ச் 30 என்று ராமநாதபுரம் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட சீமான், முன்னாள் முதல்வர் கருணாநிதி, திமுக தலைவர் ஸ்டாலின், அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட எல்லாத்தையும் அநாகரிகமான முறையில் வசைப்பாடியிருக்கிறார். ஆனால் அந்த தொகுதியில் போட்டியிடும் ஓபிஎஸ் குறித்து எந்த விமர்சனமுமே செய்யவில்லை. இது குறித்து நம்மிடம் பேசிய அரசியல் பார்வையாளர்கள், தனது தேர்தல் பரப்புரையில் எடப்பாடியை சீமான் எங்குமே கடுஞ்சொல் கூறி விமர்சித்ததாக தெரியவில்லை. அதே நேரத்தில் எடப்பாடியை விமர்சிக்கும் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து பேசுகிறார். 2021 சட்டமன்ற தேர்தலிலாவது குறிப்பிட்ட சில தொகுதிகளை தவிர பிற இடங்களிலாவது அதிமுகவை விமர்சித்தார். ஆனால் பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறிய பிறகு எடப்பாடி விஷயத்தில் மென்மையான போக்கையை கடைபிடிக்கிறார். மறைந்த திமுக தலைவரை திருடன் என்று சாடும் அவர் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட அதிமுக தலைவர்களை பற்றி மூச்சு கூட விடுவதில்லை. அதிமுக மீது அவருக்கு ஏன் இந்த கரிசனம்? இது குறித்து திமுகவின் சல்மா கூறியது, எதை எங்கே எப்படி பேசினால் வசூல் செய்ய முடியும் என கணக்கு போட்டு அரசியலில் பிழைப்பு நடத்துபவர் சீமான். எடப்பாடியிடம் வாங்க வேண்டியதை வாங்கி கொண்டு பிரச்சார காலத்தில் திமுக தலைவர்கள் குறித்து வன்மத்தோடு வாய்த்துடுக்காக பேசி வருகிறார். பாஜகவிடம் மாநில உரிமை அடகு வைத்த எடப்பாடியை அவர் விமர்சிக்காததற்கு காரணம் சீமானுக்கு படியலக்கக்கூடிய எஜமானரே அவர்தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் கூறியதாவது, நாட்டை நாசமாக்கிய திமுக ஆட்சி மீது 1000 ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஊழல் குற்றச்சாட்டு என்பது நடைமுறை வழக்கு என்றால் திருட்டு பய என்பது பாமர மொழி. அதைத்தானே மேடையில் பேசுகிறார் சீமான். அதிமுக குறித்து பேசவில்லை என்கிறார்கள். களத்தில் யார் வீரியமாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் விமர்சிக்க முடியும். அதிமுக ஆளுங்கட்சியும் இல்லை, ஆட்சிக்கு வரப்போவதும் இல்லை. சீமான் பேச்சுக்காக கொதிப்பவர்கள் எடப்பாடி சசிகலா பற்றி ஆபாசமாக பேசி வரும் உதயநிதியின் பேச்சு குறித்து ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. நாம் தமிழர் கட்சியின் இப்படிப்பட்ட போக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தொண்டர்களும் திராவிட கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளும் கடுமையாக திட்டிக்கிட்டு வர்றாங்க. அதுலேயும் குறிப்பாக திராவிடர் கழகத்தின் ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள், ஒரு அளவிற்கு மேல் என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு மனம் நொந்து பேசியிருக்காரு. இது சம்பந்தமாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது வழக்கு தொடுத்து கிட்டத்தட்ட 6 வெளியே தலைக்காட்ட முடியாத அளவுக்கு அவங்கள உள்ள தூக்கி போடணும் அப்படின்னும், எந்த சட்டத்தை பயன்படுத்தி உள்ள தூக்கி போட்டால் சீக்கிரம் வெளியே வர முடியாது அப்படின்னு உளவுத்துறை வச்சு உளவு பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் ஆளுங்கட்சிக்காரவங்க. இன்னும் சொல்லப்போனால் அடுத்த வாரத்திலிருந்து கூட நாம் தமிழர் கட்சியோட சீமான் அவர்களை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தடை விதிக்க போகிறாங்களாமா? அந்த அளவுக்கு வெறியோடு இருக்காங்களாம் திமுகக்காரவங்க. இதை பற்றின உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.